சொன்னால் அதே சுமார் சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட போயினியாம். மத்தியானம் ஆகும் அதுக்கு, இப்போ விடிய அந்த பொங்கல் வேலை அதெல்லாம் செஞ்சுட்டு மத்தியானம் சமைச்சு சாப்பிட போயினேன். அப்படி அப்படி இல்லை, சும்மா உங்களுக்குள்ள மட்டும் மகனூர் ஆழ்வார் அவ்வளோதான், வேற ஒருத்தரும் பெரிய இல்லை. ம், இந்த வாழைக்காயெல்லாம் பொறிக்க போகிறீங்களா இப்போ? கத்திரிக்காய் குழம்பு அங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொறிச்சு வந்துருக்கா. வணக்கம் ரோவலே, இன்னும் ஒரு புது காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலி வந்து நாங்கள் எங்கே எடுக்கிறோம்னு சொன்னால் காரியநகரில். இவைக்கு வந்து நாங்கள் அந்த வீடு காட்டி கொடுத்துருந்தாங்க, கன உறவுகள் வந்து உதவியில் செஞ்சுருந்தேன். நீங்கள் என்னென்னு சொன்னால், உண்மையாக வந்து நாங்கள் அந்த தாராளமான ஒரு பணத்தில் வந்து இந்த உதவியை செய்யலை, எங்கள்கிட்ட கிடைச்ச அந்த காசை வச்சு தான் நாங்கள் இந்த வீடை வந்து காட்டியிருந்தாங்களா. அப்போ அந்த போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஃபுல்லாக பூசையலை, நாங்கள் உள்ளுக்கையும் பூசையலை வெளியிலையும் பூசையலை, நார்மலாக வீடை மட்டும் காட்டி கொடுத்து நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ உண்மையாக வந்து கன பேர் கீழே கமெண்ட்லேயும் கேட்டிருந்தேன், நீங்கள் தம்பி அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா வடிவாக இருக்கும்னு சொல்லி. என்ன சின்ன பிள்ளையில ஒடுத்துறது வந்து அது உள்ளுக்கெல்லாம் பூசையில் இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு சரியில்லை. அப்போ ஃபுல்லாக வடியாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதா உண்மையிலே நல்லம், ஆனால் வந்து எனக்கு ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட நிதி இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ போட்டு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எனக்கு வந்து சந்திரனா கனடாவில் இருந்து பணம் அனுப்பினவர். அப்போ அவற்ற பணத்தில் நாங்கள் இதை செஞ்சினாங்கள். அவர் வந்து 1,26,000 ரூபாய் நான் அவர் எனக்கு தந்திருக்கிறார், இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அதில் வந்து 95,000 ரூபாய் வந்து இந்த வேலை பணி, அதாவது வந்து ஃபுல்லாக பூசி அது மாதிரி கதவு போட்டு கிச்சனுக்கு அப்போ அந்த வேலையெல்லாம் செஞ்சினாங்க. மிச்ச காசு நாங்கள் இப்போ கையில் கொடுக்க போகிறோம் என்னன்னு சொன்னால், அந்த சட்டிவான எல்லாத்துகள் தேவையெல்லாம் வாங்கலாம் தானே, ஏன்னா முதல் இருந்த வீட்டுக்கு வந்து உண்மையாக ஒழுங்கான இதில் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த கொஞ்சம் காசு கொடுப்போம், அதில் வந்து அவர் அதெல்லாம் வாங்கி கொள்வார். போன வீடியோவில் வந்து ஒரு சில பேரை நான் குறிப்பிடையில, அது இப்போ நான் குறிப்பிடணும் என்னென்னு சொன்னால், கன பேருக்கு அது ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் யாருமே கேட்கல, ஆனால் நான் தான் யோசிச்சு பார்த்தேன்னா ஒரு சில டைம்களில் வந்து முக்கியமான விஷயங்களை நான் விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா போன வீடியோவில் வந்து ஒரு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், நோர்வேயில் கோல்சாஸ் என்னும் இடத்துல இருக்கிற ஒரு அண்ணா வந்து இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பணம் அனுப்பி பணம் அனுப்பியிருந்தவன் சொல்லியிருந்தான். ஆனால் வந்து நீங்கள் யோசிக்கலாம் தானே, நோர்வேன்றைக்கே வந்து அதில் கனவேர் எவ்வளோ தமிழாக்கள் இருப்பினா, கோல்சாஸ் என்ற இடத்துல எவ்வளோ தமிழாக்கள் இருப்பினா, அப்போ அதில் ஏர் அனுப்பினேன் ஒரு இது இருக்குந்தானே. உண்மையாக வெரி சாரி, நான் அது பிறகுதான் நான் அதை வீடியோ பார்க்க யோசித்தினான். அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஃபுல்லாக வடியாக சொன்னால் தான் அது எல்லாருக்குமே ஓகேயாக இருக்கும். என்ன அதுக்காக தான் என்னென்னு சொன்னால், நோர்வேலேருந்து கொல்சோஸ் என்னும் இடத்துல இருக்கிற ஒரு அண்ணா அவருடைய மகளின் பர்த்டேயை முன்னிட்டு, அதுமாரி வந்து அவருடைய மனைவியின் பர்த்டேயை முன்னிட்டு எங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவர். அவர் வாட்ஸ்அப் கடைசி நம்பர் 902. ஸோ அவர் தான் அந்த 50,000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவர். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தாலும் ஒரு 50,000 ரூபாய் பணம் யார் அனுப்பினே தெரியலை என்று சொல்லி, உண்மையாக வந்து அந்த வீடியோ போட்டால் பிறகு அந்த அண்ணா எடுத்து காய்ச்சிருந்தவர், தம்பி பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை மறந்துட்டீங்க, அதை வந்து அவர் உண்மையாக ரிசீட்டோட கூட அனுப்பியிருந்தவர். அப்போ நான் உண்மையாக அது கன கண்டக்டர்கள் இருக்கிறபடியே நான் அதை கவனிக்கலாம் போயிட்டு, அதை மன்னிச்சுக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால், இப்போ நான் ஒரு இடத்துலேருந்து பணம் அனுப்புகிறேன்னு சொன்ன ஒரு உதவி திட்டத்துக்காக கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன் நான் அந்த வீடியோ இப்போ வரும் என்று சொல்லி. அப்போ அப்படி ஒரு ஆசையில் இருக்கைக்க வந்து நாங்கள் அவன் பேர்களும் குறிப்பிடாமல் சொல்லியிருக்க வந்து உண்மையாக சரியான ஒரு கவலையாக இருக்கும். யாருமே வந்து பேர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறதுல வந்து அது சந்தோஷம் இருக்குது. நாங்கள் ஒரு மெமரிஸ் ஒரு ஞாபகம் இருக்குது, நாங்கள் இப்படி ஒன்று செஞ்சு கொடுத்துனாங்கன்னு சொல்லி. அப்போ போன முறை நான் அதை குறிப்பிடலாம், ஆனால் அந்த வீடியோ பார்த்து அந்த அண்ணா எடுத்து சொல்லியிருந்தார், தம்பி அது ஒரு பிரச்சனையும் இல்லை, விடுங்க, நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களானே அவ்வளவுமே காணும்னு சொல்லியிருந்தவர். ஆனால் உண்மையாக எனக்கு மனதுக்கு சரியான ஒரு கவலையாக இருந்தது. இப்போ நான் அவர்கிட்ட பேரை சொல்கிறேன், அவர்கிட்ட பேர் வந்து சிறி. அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால், கனடாவில் இருக்கிற அவர்கிட்ட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் 240. அந்த அண்ணா தான் போன முறை அந்த 50,000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவர். ஓகே, இப்போ நாங்கள் வீடியோக்காக போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நாங்கள் வந்து இந்த கிச்சனை வந்து வடியாக ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். என்னென்னு சொன்னால், இதுவும் வந்து நாங்கள் சீமேந்தில் கட்டுவோம்ன்றது நாங்கள் இந்த அடுப்பு, ஆனால் அவைக்கு வந்து இந்த மண்ணில் இருக்கிறதான் விருப்பம் என்னபடியாக நாங்கள் இதை அப்படியே விட்டுருக்குறோம். இன்றைக்கு வந்து என்னதுன்னு சொன்னால், அவை சுமார் சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட போயினியாம். மத்தியானம் ஆகும் அதுக்கு, இப்போ விடிய அந்த பொங்கல் வேலை அதெல்லாம் செஞ்சுட்டு மத்தியானம் சமைச்சு சாப்பிட போயினேன். ஐயரெல்லாம் பெருவினேன், ஒரு சந்தோஷமாக அவை செய்யினேன். என்னென்னு சொன்னால், அது டைம் ஆகும், அப்போ நான் நிற்க மாட்டேன். நான் இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ நாங்கள் அதை காட்டுறதுக்காக தான் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், கதவு எல்லாமே போட்டாச்சு. உண்மையாக இப்போ வந்து இவ்வளோ வடிவாக இருக்குது, அந்த பெயிண்ட் இதெல்லாம் அடித்தா பிறகு. வணக்கம் அண்ணா. வணக்கம். அப்படியே கதை இங்கே ஒரு பிறகு என்ன வேலையை ஓடி தெரியுங்க போலடா கேட்க.
என்ன வேலையா போடுறீங்க? இது பால் காஞ்சி. இன்னைக்கு சந்தோஷம் வந்தால பால் இருக்குது. எல்லாம் சந்தோஷமா பண்ணிக்க. யார் இருக்கு வர்றது இன்னைக்கு? அப்ப வீட்டை உங்க வீட்டை வீட்டை நீங்க வந்துருக்கீங்க. அம்மா வந்திருக்கா? என்ன பேர் சுவிட்சர்லாந்து பிறந்த அக்காவுக்கு? வாணி அக்கா சொல்லியிருக்கா வந்து கரண்ட் அளவில் தான் முடிஞ்ச அளவு தான் ட்ரைவ் பண்ணி அதை செய்யல் மட்டும் செய்யறதுன்னு சொல்லியிருக்கிறா. அப்ப என்ன மாதிரி என்ன அந்த அளவு? அது இப்போ ஃபோம் பண்ணாட்டு ஜிஎஸ்டி கடைசியம் தான் போட்டோம். முதலாவது கரண்ட்டுக்கு ஃபோம் எடுக்கணும். ஃபோம் மின்சார சபை வட்டுக்கோட்டையில் வட்டுக்கோட்டையில் இருக்குது. அங்கேதான் ஃபோம் எடுத்துட்டு அந்த ஃபோம் எடுத்துனாங்க. அது என்ன ஃபோம் பண்ணுற அப்படின்னு வேலையை செய்து போட்டு உள் வேலையை செய்து போட்டு தங்கள்கிட்ட கொண்டு தந்தால் தாங்க வயரிங் உள் வேலை செய்து போட்டு தான் இந்த ஃபோம் கொடுக்கும். இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அங்கே கொண்டே கொடுத்தா அவே பெரியவீங்க. ஓகே, இப்போ வந்து அங்கே கொண்டு கொடுக்கத்தான் இப்போ எவ்வளவு காசுன்னு கட்டணுமா அங்கே அந்த மின்சார சபைக்கு? இப்போ நீங்கள் கரண்ட் எடுக்கிறது இப்போ நாங்கள் எதுவும் இங்கே வயரிங் வேலையை செய்து போட்டு இந்த போமை கொடுத்தா தான் அவையை வந்ததெல்லாம் அளந்து பார்த்துட்டு சொல்ற ரேட்டை சொல்லி நான் சொல்ல கட்டணும் மின்சார சபை. அவள் இதுக்கு எவ்வளோ முடியும்னு தெரியுமா உங்களுக்கு? வயரிங் வேலை வயரிங் வேலைக்கு எல்லாம் ஜாமான் இருக்காங்க. அப்படி 40,000 பேர் நினைக்கிறேன். வயதுக்கு மூத்தால் உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு ஆட்களை வந்து கண்டிப்பா நாங்கள் வந்து தொடர்ந்து அதைக்கு உதவி செய்யணும்ன்ற அளவுல இருக்கக்கூடாது. ஒரு மோசமான நிலைமை நீங்களும் விரும்ப மாட்டீங்கதானே? எல்லார்டையுமே இந்த கூட கேட்டவராக மக்கள் எல்லா இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கினேன். விளங்கிட்டேன் இந்த வீடியோக்கள் எல்லாமே எல்லா வீடியோக்களும் பார்ப்பினேன். அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இனி நீங்களாக தான் வேலைகளுக்கு போய் உங்களோட முன்னேற்றத்தை நீங்கள் காட்டிக்கொண்டீங்கன்னா சரியில்லை. பிள்ளைங்க படிப்புக்கு நாங்கள் இருந்துட்டு உதவி செய்வோம். அதுக்கு உதயகுமார் அண்ணா சுவிட்சர்லேருந்து சொல்லியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் 2 மாதத்துக்கு ஒருக்கா அவைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் உங்களோட பிள்ளைகள் படிப்புக்குன்னு சொல்லி நான் வந்துட்டேன். வேறு தான் இந்த உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தண்ணி என்ன தண்ணி சரியில்லையேன்னு அடுத்த பசு பால் கொண்டு வச்சிருக்கோம். எனக்கு தான் உள்ளுக்கு புது அடுப்பில் காட்டிட்டு ஐயர்லாம் வருவார். அவர் ஐயர் அவர் அவர் தச்சில் அவதான் அவர் நாங்கள் கொண்டு இல்லை தச்சின காசு தானே. அவரே சாமான்லாம் கொண்டு இந்த சாந்தி மாதிரி அவரே சாமான்லாம் கொண்டு அவரே சாமான் அவர் தெரிஞ்சால் நல்ல மாமியாக்களுக்கு நல்ல தெரிஞ்ச வீட்டை முதலும் பார்த்துருப்பாரு. பார்த்தவர் பாருவே குடும்பமா பெரிய நம்ம வந்து வந்து போறா கதைய ஒரு சில அவங்க இல்லை தச்சின காசு நாங்கள் வைக்க தாமனம் 500 உங்களோட தச்சின காசுன்றதுன்னா அந்த காணிக்க மாதிரி அப்படியே காணிக்க மாதிரி அது கடவுளை கண்டுபிடிக்கிறாங்க. அது நீங்கள் விரும்பினேன் விரும்பினா உள்ள 50 கொடுக்கலாம்னு ஒரு 100 கூட மிளகுக்கு இது சரியா? அதை நீங்கள் அடுத்து நாங்களால் முடிஞ்சே கொடுத்து விட்டேன். எல்லா செலவும் மேலே நடந்தது இருக்கிற சாமான்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன். அது அது என்னது அந்த மேலே காட்டி பின்னுக்கு கட்டி தூக்கணும் அவங்க டைம் வச்சிருக்கோம். எல்லாம் வாங்கிட்டீங்களா? எப்ப எங்க வாங்கினீங்க? அதெல்லாம் தூக்கி அதில் அடிப்பீங்களா? உண்மையா நீங்க இந்த புலம்பெயர்வர்கள் உதவி செஞ்சாக்கள் இங்க வந்தா கண்டெக்ட் பண்ணுங்க. இங்க இந்த வீட்டை கூட்டிக்கிட்டு வாரு. என்னடா அவ்வளவுக்கு குளிர்மையா இருக்கு காரணம் இருக்க. இப்ப அந்த வெளியில வீடியோ எடுத்தனா அதே சரியான ஒரு வெக்கையா இருந்தது. ஆனா இதுக்க வந்து கூலாக இருக்குது. அப்படியே கூலாக இருக்குது. நல்ல ஒரு ஒரு காற்று இந்த ஜனவரத்தில் தான் நல்ல காற்று வருது. எல்லாம் ஓகேயாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா உறவுகளும் இந்த உதவியை செஞ்சுருக்கிறீங்க. இப்போ நாங்கள் இருக்க சும்மா இருக்க சுற்றி பார்ப்போம் என்ன நோம்பில் அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கா. ஓகே, இப்போ இதுதான் வீட்டின் பின்பக்கம். எல்லாமே பூசி இருக்கிறோம்ன்றது காட்டுறதுக்காக தான் இதை நான் சுற்றி வீட்டை சுற்றி காட்ட போகிறேன். அப்படியே வாங்க. வீட்டின் பின்பக்கம் ஆச்சு ரெண்டு மூணு பூவரசு நிற்கிதானே கொஞ்சம் முன்னலுக்கு சமையல் நடக்குதாக்குமே. ஆரம்ப வரையும் நீ சொந்தக்காரர் அப்படி அப்படி இல்லை சும்மா உங்களுக்குள்ள மட்டும் மகனூர் ஆழ்வார் அவ்வளோதான். வேற ஒருத்தரும் பெரிய இல்லை. எங்க இருக்கிறேன் உங்களோட சொந்தக்காரர்ல நீங்க வந்து அவருக்கு என்ன? ஆ, உங்களோட மகன் இப்பதான் நம்ம அந்த அண்ணையில. அது மாதிரி உங்களோட அம்மாவா என்ன அவர் இருந்தான் இன்றைக்கு வந்து இதை சமைச்சு சாப்பிட போறீங்க அப்படியா? ஐயர்லாம் பெரு வேறு தானே. இந்த வாழைக்காய்லாம் பொறிக்க போறீங்களா? இப்போ ஆ ஆ
கத்திரிக்காய்க்குள்ள மங்களை பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பிடிச்சி வந்துருக்கு. இந்த இதில் இருக்கிற இந்த டேங்கு கான் வந்து தண்ணி அடிக்கிறது தானே அண்ணா? எவ்வளோத்துக்கு அண்ணா அடிக்கணும் தண்ணி? 2800 உப்பு தண்ணி தானே? உப்பு தண்ணி செய்யறது குளிப்பாட்டணும், அதான் பிரச்சனை. சரி ஓகே ஓகேண்ணா. அப்போ நாங்கள் வந்து இப்போ இவர்கிட்ட அந்த பணத்தொகையை கொடுத்துட்டு போவோமே. ஒரு 31000 ரூபா. ஓகே, இப்போ வந்து சந்திரண்ணா வந்து எனக்கு உண்மையாக வந்து வீடியோ, இப்போ நான் எப்போ நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த காலத்துலேருந்தே சந்திரண்ணா கனடாவிலேருந்து எனக்கு தன்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் தொடர்ந்து செஞ்சோன்னு இருக்கிற வீடை கட்டி கொடுத்துட்டோம்ன்ற இது இல்லாமல் அதை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்க வந்து மனதுக்கு சரியான ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் நன்றி, மிகப்பெரிய நன்றி அண்ணா. அப்போ அவர் வந்து 126000 ரூபா அனுப்பி எங்களுக்கு இந்த வேலைக்கு முடிஞ்சது வந்து 95000 ரூபா தான் முடிஞ்சது. அப்போ மிச்ச காசு அதில் இருக்குது 31000 ரூபா. சட்டி பானைகள் எல்லாம் வீக்கி சரியான முறையில் இல்லை வீட்டில். அப்போ அதெல்லாம் புதுசாக புது வீட்டுகளை போய் புதுசாக வாங்கணும்னு சொல்லி நானும் அந்த அண்ணாவும் கதைச்சு போட்டு தான் இவைக்கு இந்த பணத்தை நாங்கள் கொடுக்குறோம். பாருங்க நன்றி. எங்களோட குடும்பம் சார்ந்த நன்றியை சொல்கிறோம். நன்றியை சொல்கிறீங்க, பெரிய உதவி செய்து தந்துருக்குறீங்க எல்லாரும். சரியா, எல்லாரும் சேர்ந்தெல்லாம் சரியான. உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக தொடர்ந்து செய்வோம். எனக்கு ஒருவளே நன்றி. அனைவரும் சேர்ந்து அதாவது வந்து சிறுதொளி பெருவள்ளம் என்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டுகள் எல்லாருமே அனுப்பியிருப்பேன். ஆனால் நீங்கள் அனுப்பிய அமௌண்ட்டெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டுகள், அப்படி வந்து நாங்கள் செய்வோமோன்னு தெரியாது. நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் வந்து எல்லோரும் சேர்ந்து செய்ய வந்து யாருக்குமே ஒரு பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு இல்லை. எல்லாருமே சேர்ந்து அழகான ஒரு வடிவான வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் இன்னும் ஒரு காணொளி ஊடாக சந்திப்போம். நன்றி.